வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திருயூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நம்மளுக்காக ஒரு புதிய அன்பர் வந்திருக்காங்க. அவங்க முதன் முதலியாக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. ஆ வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? என்னுடைய பேர் சண்முக சுந்தரம். நான் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலேருந்து வரேன். சரிங்க ஐயா. நீங்கள் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? ஆமாம், இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறேன். இது வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து பௌர்ணமி கிரிவலம் சுற்றி வருவேன் நான். அப்போ வந்து ஓங்காரக்குடியிலேருந்து அங்கே வந்து கஞ்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கஞ்சி கொடுக்கும்போது அப்போ அவங்க இந்த பிட் நோட்டீஸ் கொடுத்து, நீங்கள் ஒரு டைமாவது அங்கே வாங்க, ஓங்காரக்குடியில் வாங்க, வந்தேன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கடந்த 2 வருடங்களாக நான் இங்கே வரவைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனால் வரவே முடியலை. பல நேரம் திருச்சி வரைக்கும் வந்திருக்கிறேன், ஆனால் இங்கே வர முடியலை. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எனக்கு வந்து இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உடனே நேற்று இரவு இங்கே வந்தேன். வந்து இங்கே வந்து நைட்டு வந்தவுடனே நல்லா உபசரித்தாங்க. உபசரித்து எனக்கு வந்தவுடனே ஒரு ரூம் அலாட் பண்ணி தங்குங்க அப்படின்னாங்க. தங்கிட்டு காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு சாமியை பார்க்குறதுக்கு அனுமதி கேட்டேன். அப்போ வந்து சொன்னாங்க இந்த டயத்தில் சாமியை பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஐயாவை பார்க்குறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஐயாவை பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு உடலும் உள்ளமும் மெய்சிலிருத்தது. அவங்க ஐயா வந்து என்னுடைய தலையில் கை வச்சு முருகா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே என்னுடைய உள்ளமும் உடம்பும் அப்படியே மெய்சிலிருத்தது. ஆறுபடை முருகன் கோயிலுக்கும் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் வந்து திருச்செந்தூர் முருகர் வந்து எங்கள் ஊருக்கு பக்கம்தான். அங்கே நாங்கள் கால்நடை அதாவது பாத யாத்திரை வருடம் போவோம், போயிட்டு வருவோம். அப்படி ஆறுபடை முருகன் கோயிலுக்கும் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இது 7ஆம் படை முருகன் கோயில் அப்படின்னு சொன்ன உடனே சரி என்னன்னா அப்படி முருகனை பார்ப்போமேன்னு பார்த்தேன். இங்கே வந்தப்போ தான் செஞ்சது அந்த முருகர் என்னுடைய தலையிலேயே கை வச்சார். அப்போ என்னுடைய உள்ளமும் உடம்பும் மெய்சிலிருத்து சொன்னாங்க நிறைய பேர், அதாவது அங்கே போயிட்டு வாங்க, உங்கள் பிரச்சனைகளெல்லாம் தீரும், உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும், கடவுள் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் செழிக்க வைப்பாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. தேவைகள்லாம் பூர்த்தி அடையும், மன நிம்மதி கிடைக்கும். நாங்கள் அது இங்கே வந்த பிறகு தான் இப்போ எனக்கு உண்மையிலேயே உணர்றேன். இது வந்து கடந்த 2 வருடமாக என்னுடைய முயற்சியில் இன்றைக்கி கிடைச்சிருக்கு. இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இது உண்மையிலே பிராப்தம் பண்ணின அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு சின்ன அனுபவம், இங்கே வந்து இப்போ ஒரு நான் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விஐபி வந்தாங்க. வந்தவுடனே அவங்கள வந்து சாமியை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அவரால் எனக்கு டெல்லி போக வேண்டியிருக்கு, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சாமியை பார்க்கலை, பார்க்காம போயிட்டாங்க. ஆனால் நான் இப்போ வெயிட் பண்ணி எனக்கு பார்க்குறதுக்கு அந்த பிராப்தம் இருந்திருக்கு. ஆனால் சாமியை பார்க்கணுன்னாலும் பிராப்தம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது உண்மையாக இப்போ நான் அனுபவபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கோயில்களுக்கோ இல்லை ஆன்மீக தலங்களுக்கோ நீங்கள் போயிருக்கீங்களா? ஆமாம். சரிங்க. அங்கே போய் பார்த்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் வந்து என்ன வித்தியாசம் தெரியுதுங்க? அங்கே நான் வந்து ஒரு முடிந்த அளவுக்கு நான் வந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் செய்து கொண்டே இருப்பேன். அப்படி பண்ணும்போது நான் சீரடி சாய்பாபா, அப்புறம் வந்து வடலூர் வள்ளலார் கோயில், அப்புறம் ரெகுலராக திருச்செந்தூர் முருகன் கோயில், திருப்பரங்குன்றம் இப்படி போய்கிட்டு இருக்கிறேன். இங்கே வந்தவுடனே அங்கே போனோன்னா ரூம் போட்டு தங்கியிருப்போம், காலையில் எப்போ போய் சாப்பிட, மத்தியானம் எப்போ சாப்பிட, இப்படி ஒரு எண்ணங்களும் ஓடும், கடவுளோட பக்தியும் இருக்கும். இங்கே வந்து எந்த விதமான எண்ணமுமே இல்லை, கடவுள் பக்தி மட்டுமே இருக்குது. ஆனால் நமக்கு தேவையானது அத்தனையுமே கிடைக்கி. அந்த மாதிரி அன்னதானங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஒரு பெரிய அன்னதானம் பண்ணுறாங்கன்னா அது வந்து கடவுளுடைய அனுக்கிரகம் இல்லாமல் இது செய்ய முடியாது. இந்த அனுக்கிரகம் இருந்தால்தான் இப்படி ஒரு அன்னதானமே செய்ய முடியும். பல கோயில்களில் நான் பார்த்துருக்குறேன் அன்னதானம் பண்ணுவாங்க. இங்கே பண்ணுறது வந்து எப்படின்னா புன்முறுவலோட முகம் சுழிக்காமல் சந்தோஷமாக அந்த மாதிரி செய்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அது சிரித்த முகத்தோடையும் சந்தோஷமும் கொடுக்கும்போது நமக்கு அது திருப்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கி. ஒரு சின்ன வருத்தம் எனக்கு, நான் மட்டும் வந்துட்டோமே நம்ம குடும்பத்தோடு வரலையே அப்படின்னு இருக்குது. எப்படியும் அடுத்த முறை என்னுடைய எனக்கு 2 பெண் குழந்தைகள் உண்டு, அவங்க லீவுக்கு கிடச்சவொடனே அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு கடவுள் அனுக்கிரகம் இருந்தால் வருவேன். மலை அடிபாரத்தில் இங்க வந்து குடுக்கறாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இங்க வந்திருந்த நண்பர்கள் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. முடிந்தா அடுத்து நான் அதை போய் பார்த்துட்டு வரணும், பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.
போய் பார்த்துட்டு வந்துடுவேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தோட மீண்டும் இன்னொரு டைம் வரணும் அப்படின்னு ஓங்காரக்குடியில் ஆசை திருவடி பண்ணி வேண்டிக்கிறோம் ஐயா. அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலேன். நன்றி, வணக்கம். ஓங்காரக்குடியில் ஓங்கார ஐயாவினுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாரும் நல்லா இருக்க ஆண்டவன் அனுப்பியனும் நன்றி, வணக்கம்.